420 வருஷம் ஒரு மகான் வாழ்ந்திருக்கிறாருங்க. அப்படியாங்க சொல்கிறீங்க? 420 வருஷம்லாம் வாழறவங்க இருக்காங்களா? இதெல்லாம் கூட நீங்கள் இன்றைக்கும் நம்பின்னு இருக்கீங்களா? இதெல்லாம் எப்படிங்க சாத்தியப்படும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாங்க. ஆனால் இன்றைக்கி நீங்கள் போனாலும் அந்த மகான் 420 வருடம் வாழ்ந்ததற்கான ஆதாரங்கள், சான்றுகள், கல்வெட்டுகள், செப்பு பட்டயங்கள் எல்லாமே இன்றைக்கும் நீங்கள் அங்கே போனால் பார்க்கலாங்க. 420 வருஷம் வாழ்ந்திருக்கிறாங்க. 69 சென்டிமீட்டர் நீளமும் 7.5 சென்டிமீட்டர் அகலமும் கொண்ட ஒரு செப்பு பட்டயத்தில் இந்த மகானுடைய வாழ்க்கை வரலாறெல்லாம் பொறிக்கப்பட்டிருக்குங்க. அப்படிப்பட்ட இந்த மகான் யார் அப்படின்னா, ஸ்ரீ சங்கர சிந்தாமணி சுவாமிகள். இந்த சுவாமிகள் தான் 420 வருஷம் வாழ்ந்திருக்கிறாங்க. இவங்க வந்து 1328 ஆண்டு அயோத்தியில் பிறந்திருக்காங்க இந்த மகான். அயோத்தியில் பிறந்து 400 ஆண்டுகள் அப்படியே தேசாந்திரமாக அங்கங்கே சுற்றிக்கிட்டே இருந்திருக்காங்க, தொடர்ந்து சுற்றிக்கிட்டே இருந்திருக்காங்க. இவங்க போகாத சிவாலயங்களே இல்லை அப்படின்னு சொல்லலாம். உலகத்தில் உள்ள அனைத்து நாடுகள் ஆலயங்கள்லாம் போயிட்டு பார்த்துட்டு வணங்கிட்டு கடைசியாக இறுதியில் வந்து கன்னியாகுமரிக்கு வராங்க. இந்த கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய ஸ்ரீ பகவதி அம்மனை நாம் வந்து வணங்கணும், சேவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீ பகவதி அம்மனிடம் வந்து சேர்றாங்க. இங்கே வந்து உட்கார்றாங்க, அம்பாளை பார்க்குறார். பார்த்த உடனேயே நாமையே அங்கங்கே போவான அப்படின்னு சொல்லிட்டு அம்பாளிடமே இவர் உட்கார்ந்துடுறார். தொடர்ந்து 20 ஆண்டுகள் அம்பாள்கிட்டயே, அதாவது கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய ஸ்ரீ பகவதி அம்மனிடமே உட்கார்ந்துடுறார். சொல்கிறார், அம்பாள் வந்து என்னை உட்கார சொன்னால் அதனால் நான் உட்கார்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய இறுதி காலத்தை வந்து கன்னியாகுமரி பகவதி அம்மனை நோக்கி கடுமையாக தவம் இருந்து இந்த மகான் வந்து கழிக்கிறாங்க. இந்த மகான் அதற்கு பிறகு வந்து கஷாயம் அணிந்து கொண்டு துறவியாக இருந்திருக்காங்க. பால், பழம் இது மட்டும்தான் சாப்பிட்றது, மற்றபடி பெரிய உணவுகள் எதுவும் கிடையாது. இந்த பால் பழம் கூட தினந்தோறும் கிடையாது, அந்த மாதிரி தான் இருந்திருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த மகான் வந்து மிகப்பெரிய ஒரு சங்கத்தெல்லாம் வச்சு நடத்தியிருக்காங்க. அதாவது அடியவர்கள், சீடர்கள் இவங்கள்லாம் அந்த மகானுக்கு ஏகப்பட்ட பேர் இருந்திருக்காங்க. அவங்கள வந்து சங்கமர் அப்படின்னு சொல்லி பெரிய ஒரு பெரிய சங்கம், பெரிய இயக்கம் அதெல்லாம் அந்த காலத்திலேயே தொடங்கி நடத்தியிருக்காங்க. சீடர்களுடைய சங்கத்தை எல்லாம் அமைத்து அதை வந்து சங்கமர் அப்படிங்கிற பேரில் வந்து இந்த மகான் வந்து வச்சு நடத்திட்டு இருந்திருக்கிறாங்க. இவங்களுடைய மிகப்பெரிய சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கருக்கரை அப்படிங்கிற பகுதியில் வந்து அதாவது புதைக்கப்பட்ட 2 பேர், ஒரு ஆண் ஒரு பெண், அவங்கள வந்து மீண்டும் உயிர்ப்பித்து அவங்கள வந்து நல்ல விதத்தில் வளர்த்து தன்னுடைய சீடர்களாக மாற்றிக்கொண்டாங்க. அதுதான் வந்து மிகப்பெரிய சிறப்பு. அதெல்லாம் வந்து அந்த செப்பு பட்டயத்தில் சொல்லப்பட்டிருக்குங்க. இந்த மகான் வந்து 1748 வந்து தன்னுடைய 420 வயதில் ஆடி மாதம் சுவாதி நட்சத்திரத்தில் வந்து இந்த மகான் வந்து ஜீவமுக்தி அடைஞ்சிருக்காங்க. அதே போல் இவங்களுடைய 2 சீடர்களும் இவங்க பக்கத்திலேயே ஜீவசமாதி அடைஞ்சிருக்காங்க. இந்த மகான் கன்னியாகுமரி பகவதியம்மன் கோவிலில் வந்து இருந்த பொழுது தினந்தோறும் ஒரு அனுமார் வந்து இவரை பார்த்துட்டு போயிருக்காங்க. அவர் வந்து இவருடைய ஜீவசமாதி அடைய போகிறாங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு நான் என்ன செய்கிறது அப்படின்னு கேட்டிருக்கார். எனக்கு அருகிலேயே என் சமாதிக்கு தென்புறத்திலேயே நீ சமாதி அடைவாயின்னு சொல்லி அவரும் வந்து அங்கே வந்து அந்த அனுமாரும் அங்கே ஜீவசமாதி அடைஞ்சிருக்காங்க. இவங்களுடைய ஜீவசமாதி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாகர்கோவிலில் வந்து வடசேரி பகுதியில் பார்த்தீங்கன்னா வஞ்சி ஆதித்தன் புது தெரு, அந்த தெரு பேர் வந்து வஞ்சி ஆதித்தன் தெரு. அதில் வந்து தென்கோடியில் வந்து ஒரு அற்புதமான சிவாலயம், அதாவது ஸ்ரீ சாலி வரதேஸ்வரர் கோவில் இருக்குது. அந்த வரதேஸ்வரர் கோவிலில் இந்த மகானுடைய ஜீவசமாதி அமைஞ்சிருக்கு. போய் வணங்கினோம்னா நம்முடைய பாவங்கள் எல்லாமே தீரும், வம்சம் எல்லாமே தழைக்கும், தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த சில துரோகங்கள் பாவங்கள் அதெல்லாம் விலகி இந்த பிறவியில் நமக்கு வந்து சந்தோஷம் கிடைப்பதோடு மட்டும் இல்லாமல் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்குங்க. நெஞ்சிற்கினியவர்களே, வியாழக்கிழமையாகிய இன்றைய நாள் மகான்கள் யோகிகள் தவசிகளின் அருளாசியால் வெற்றி திருநாளாக உங்களுக்கு அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் கே.பி. வித்யாதரன். வணக்கம்.